ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். நம்ம தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தினந்தோறும் நாம் காலையில் எழுந்திருக்கும் போது நம்மளுடைய ராசி பலன் இன்னைக்கு என்ன அப்படின்றத தான் பார்த்துட்டு எழுந்திருப்போம். ஒரு சிலரை அதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. அந்த வகையில் நான் இப்போ சொல்ல போகிற ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் அதிகமாக நமக்கு பணம் சேரும், செல்வம் சேரும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 12 ராசியில் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிடம். ஒரு சிலருக்கு ஒரு முறை வந்த வாய்ப்பு திரும்ப என்ன தான் அவங்க பண்ணாலுமே திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கோ தவறுவிட்ட வாய்ப்புகள் கூட மறுபடியும் வீட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய மணி பர்ஸில் எதை வச்சுக்கிட்டா அவங்க அதிகமாக அவங்களுக்கு பணம் சேரும், இந்த மாதிரியான தகவல்களை ஒரு பொது பலனாக இந்த பதிவில் நாம் பார்க்குறோம். பதிவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். முதல் ராசியாக நம்ம பார்க்க போகிற ராசி மேஷம் ராசி. 12 ராசிக்காரர்களில் முதல் ராசியாக இருக்கும் இவங்களுக்கு அவங்களுடைய வாழ்நாட்களில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் திடீர் திடீர்னு இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து வந்து தான் போகும். கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டாலே நல்ல முன்னேற்றத்தை இவங்க காணலாம். சரி, உங்கள் மணி பர்ஸில் நீங்கள் எதை வச்சுக்கிட்டால் உங்கள்கிட்ட பணம் அடிக்கடி செலவாகாது, உங்ககிட்ட பணம் வந்து சேரும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய மணி பர்ஸில் பணத்தோடு சேர்த்து மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய மருதாணி விதைகளையும் அது கூட மகாலட்சுமி படமும் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருந்தாலுமே அவங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு மேலும் மேலும் முயற்சிகளை மேற்கொண்டால் மட்டுமே அவங்க அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண முடியும். வாய்ப்புகள் நிறைய பேருக்கு எளிதாக கிடைப்பதில்லை, அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுடைய மணி பர்ஸில் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய மணி பர்ஸில் பணத்தோடு சேர்த்து எப்பயுமே குண்டு மஞ்சள் ஒன்றை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் மிக நன்றாகவே இருக்கும். பேரதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னும் சொல்லலாம். அல்லல்ல குறையாத பண வரவு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அடுத்த ராசியாக நாம் பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி. சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் பல முறை இருந்தாலுமே அதை எப்பொழுதுமே கை நழுவ விடுவது தான் இவங்களுடைய வேலையாகவே இருக்கும். வரும் வாய்ப்புகளை எல்லாம் தவற விடும்பொழுது அதனோட அருமை அவங்களுக்கு புரியாது. கை நழுவி சென்ற பின் தான் உட்கார்ந்து வருத்தப்பட்டு அதுக்காக கண் கலங்கி ஏங்கி கொண்டு இருப்பாங்க. எனினும் தளராத முயற்சியை நீங்கள் மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் உங்களுடைய மணி பர்ஸில் என்ன எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு பண வரவும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். நீங்கள் உங்களுடைய மணி பர்ஸில் பணத்தோடு சேர்த்து சிறிதளவு பச்சை கற்பூரத்தை போட்டு வைத்தாலே போதும், அல்ல அல்ல குறையாத பணம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். பணம் பல வழிகளில் வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்பக்கூடிய அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே சாந்தூரியமாக செயல்படுவாங்க. ஆனால் ஒரு சில வாய்ப்புகளை தவற விட்டு பின்னால் ஏன் அப்படி செஞ்சோம் அப்படின்னு அவங்க சிந்திப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முந்திக்கொண்டால் மற்றவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்காம போயிடும் அப்படின்றத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய மணி பர்ஸில் என்ன எடுத்துகிட்டு போகணும், எப்படி நீங்கள் அதை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு வரும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய மணி பர்ஸில் எப்பொழுதுமே பணத்தோடு சேர்த்து குபேரன் படத்தையும் மாதுளை குச்சியும் நீங்கள் வச்சுக்கணும். இதில் நீங்கள் ரெண்டும் வச்சுக்கிட்டாலே நீங்கள் செலவு செய்ய செய்ய பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்ததை நாம் பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி. கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்களுடைய ராசிக்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அதற்குரிய பலன்கள் கிடைக்க சாதுரியமாக நீங்கள் செயல்படணும். சிறிய விஷயத்தில் தவற விட்டு பெரிய விஷயத்தை நீங்கள் இழக்க நேரிடும். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு திரும்ப திரும்ப அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எனவே உங்களுக்கு கவலை வேணாம். நீங்கள் உங்கள் ராசிக்கு உங்களுடைய மணி பர்ஸில் என்ன வச்சுக்கணும் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். உங்களுடைய மணி பர்ஸில் எப்பொழுதுமே நீங்கள் பணத்தோடு சேர்த்து 2 ஏலக்காயும் வச்சுக்கோங்க. நீங்களே நினைத்து பார்க்காத அளவிற்கு பணம் கரையாமல் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த 5 ராசிக்காரர்களும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மணி பர்ஸில் இதை உங்களோட எடுத்துகிட்டு போங்க. உங்களோட எடுத்து போயிட்டு உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதன் கூடவே கடவுள் பக்தியும் உங்களுக்கு இருந்தால் நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதே மாதிரி ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.